சாய் ஜெயம்டி விநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. இன்னியோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி எப்படியெல்லாம் கொண்டாடலாம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதால பொதுமக்களுக்கு என்ன பயன் கிடைக்குது? கிருஷ்ண ஜெயந்தி அது ஒரு அவதார திருநாள். பரம்பொருளான விஷ்ணு பகவான் வைகுந்தத்திலும் திருப்பார்கடலிலும் பள்ளி கொண்டவர். நமக்கு மக்களை வழிநடத்த, உலகுக்கு நல்ல வழிகளை சொல்ல அவதரித்த திருநாள் கிருஷ்ண ஜெயந்தி. இதை பூஜை பண்ணுறதா அப்படின்னா, எளிமையாக சொன்னால் இதை பூஜை பண்ணுற நேரம் இல்லை. ஆக்சுவலாக கிருஷ்ண ஜெயந்தின்றது கொண்டாடப்பட வேண்டிய, மகிழ வேண்டிய விஷயம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த நாள் எப்படி கொண்டாடுவோம், குழந்தையே இல்லாத வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி சந்தோஷமாக இருப்போம், அதுபோல் இறைவனே குழந்தை வடிவில் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சதங்கை கட்டிய அந்த இடையில் சதங்கை கட்டி அப்படி முட்டி போட்டு அப்படி தவழ்ந்து வந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும், அல்லது சின்ன தளிர் நடை பாதத்தால் நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கற்பனையாக சந்தோஷமாக அது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். பூஜை பண்ணுறது அப்புறம் குழந்தையை கொண்டாடுவோம். அப்போ கிருஷ்ணன் ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு பாவனையாக நினச்சி பாருங்கள். அந்த குழந்தை நடந்து வருது, நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாரு, கோல மாவில் பாதங்களை போட்டு அந்த குழந்தை நம்ம வீடு படியேறி வீட்டுக்கு வந்து அந்த பூஜை ரூமுக்கு போகிற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்குவோம். அப்போ அந்த குழந்தை படி அந்த அடிகள்லாம் பார்க்கும்போது குழந்தை நடந்து வந்த அந்த அனுபவம் இருக்கும். சரி, இது எப்படி கும்பிடுறது, இது எப்படி வணங்குறதுனா, ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு என்னென்னலாம் தின்பண்டம் செய்வோமோ, லட்டு, சீடை, முறுக்கு, இப்படி பலவிதமான பல, இதுதான் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் பலகாரங்களையும் செய்து அந்த கிருஷ்ணனுக்கு படையலாக வச்சு எப்படி நடந்து வந்த மாதிரி பாவனை பார்த்தோமோ அந்த பாதங்களில், அதே போல் அவன் உண்டு மகிழ்ந்ததாக ஒரு பாவனை. கிருஷ்ணன் எப்பவுமே தனியாக சாப்பிட்டதில்லை, நண்பர்கள்லாம் கொடுத்து தான் சாப்பிடுவான். வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி, நண்பர்களோட எடுத்தோம், பத்து நண்பர்கள் எடுத்து வந்து சேர்ந்தாலும் எல்லாருக்கும் பகிர்ந்து, உனக்கு எனக்கு எனக்கு உனக்குன்னு அந்த பகிர்வதில் அவனை விட ஒரு உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த குழந்தை பருவத்திலே அந்த பாவம் இருக்குது. ஆகையால் இந்த பட்சணங்களை, இந்த பலகாரங்களை செய்து கிருஷ்ணன் வீட்டில் நடு வீட்டில் வச்சு படைச்சிட்டு கிருஷ்ணன் உண்டான், உண்ட எச்சில் பிரசாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் அக்கம் பக்கம் இருக்கிற உறவினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்போது ஒரு பரவசம். இது ஒரு கூட்டு பிரார்த்தனை, இது ஒரு கோலாகலமான விழா. இப்போல்லாம் பர்த்டே நிறைய ஆயிடுச்சு, முன்ன காலத்தில் அப்படி பண்ண மாட்டோம். இப்போது பிறந்த நாளை வந்து அழகாக கேக்கு வெட்டி பத்து பேர் கொடுத்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போது அது என்றைக்கு இருக்க, கிருஷ்ணன் பிறந்த நாள்லேருந்தே இருக்குது. இந்த பிறந்த நாளை அந்த காலத்துலேருந்தே கொண்டாடி வந்தாங்க நந்தர்கள். அந்த கோகுலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கோபிகள் அத்தனை பேரும் அந்த பிறந்தநாள் இந்த உலகமே பிறந்ததான் நினச்சாங்க. ஏன்னா உலகம் உண்ட வாயனவன், அவன் வாயிலேயே உலகத்தை காட்டினவன். எப்போது, 70 வயசுலையா? இல்லை, பால பருவத்தில், குழந்தை பருவத்திலேயே இதெல்லாம் நடத்தி காட்டின அதிசயங்கள், அபூர்வங்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை அந்த நாளில், அந்த அஷ்டமி திருநாளில் கிருஷ்ணனை பாவித்து எளிமையாக கொண்டாடணும். மற்ற பூஜையெல்லாம் பார்த்தோம்னா நிறைய படைகள்லாம் போடுவோம், அந்தந்த தெய்வத்துக்கு பிடிச்சா. இது குழந்தை, இந்த குழந்தைக்கான விஷயத்தை எதனாலும் செய்யலாம். நீங்கள் பொறி உண்டை வைக்கலாம், அவள் உண்டை வைக்கலாம், இதுக்கெல்லாம் பெரிய செலவுகள் இல்லை. அப்படி குழந்தைகளுக்கான தின்பண்டங்களை, பலகாரங்களை வச்சு படைச்சி அந்த கிருஷ்ணனை நம்ம வீட்டுக்கு வர வச்சு அந்த கிருஷ்ணனோட கொண்டாடி பாடி ஆடி மகிழ்ந்து, கண்ணனுக்கு நிறைய பாடல்கள், நீங்கள் எதுவும் பெருசாக மந்திரம்லாம் சொல்ல தேவையில்ல, ஒரு குழந்தைக்கு பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடினா போதும், தாலாட்டு பாடினா போதும், சரியா? அப்படி பாடல்களில் பாடி சந்தோஷமாக அந்த பிள்ளைகளோடு இருந்து அந்த பிள்ளைகளையும் அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் சொல்லணும். இந்த விஷயம் நாம் மட்டும் கொண்டாடுறதில்ல. கண்ணன் என்பவன் யார், எதற்காக அவதரித்தான், அவன் செய்த லீலைகள் என்ன, படைத்த சாதனைகள் என்ன, கொடுத்த பொக்கிஷங்கள் என்ன, கண்ணனை நம்ம தேடணும். எப்படி தேடலாம், குழந்தையா, நண்பனா, காதலனா, அறிவுரை விளக்கக்கூடிய ஆசானாய், மந்திர உதவி செய்யக்கூடிய குருவாய், இப்படி நிறைய வகையில் தேடலாம். ஒரு பாவம்னா அந்த ஜெயந்தி அஷ்டமி நாளில் என்ன நடக்கும், ஒரு யசோதை நிலையில் இருந்து பாவனை பண்ணி பாருங்கள். கண்ணனை காணவில்லை, கண்டால் சொல்லிவிடுங்கள், என் கண்ணனை
குழந்தை கண்ணனை மாய கண்ணனை கண்ணனை காணவில்லை கண்டால் சொல்லிவிடுங்கள் யார கேக்குறது கோபியரே கோபியரே கோகுலத்து கோபியரே 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 ஆயர்வாடி கோபியரே கண்ணனை காணவில்லை கண்டால் சொல்லிவிடுங்கள் என்ன அடையாளம் தலையில் மயில் பீலி கையில் குழலி இருக்கும் கண்ணன் தலையில் மயில் பீலி கையில் குழலி இருக்கும் முகத்தில் சிரிப்பு இருக்கும் உதட்டில் குறும்பு இருக்கும் முகத்தில் சிரிப்பு இருக்கும் உதட்டில் குறும்பு இருக்கும் அந்த கண்ணனை காணவில்லை கண்டால் சொல்லிவிடுங்கள் இடையில் தங்கக் கொலுசு மார்பினில் முத்தனி மாலை பட்டு பீதாம்பரங்கள் கண்ணனின் அடையாளங்கள் என் கண்ணனை காணவில்லை கண்டால் சொல்லிவிடுங்கள் கோபியரே கோபியரே கோகுலத்து கோபியரே 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 ஆயர்வாடி கோபியரே என் கண்ணனை காணவில்லை கண்டால் சொல்லிவிடுங்கள் என் கண்ணனை மாய கண்ணனை காணவில்லை கண்டால் சொல்லிவிடுங்கள் இது ஒரு பாவம் குழந்தையா பார்க்குறோம் அப்படி கண்ணனை எப்படி நேரில் பார்க்கணும் அன்னைக்கு அதற்கு ஒரு முதிர்ந்த பாவம் வேணும் இதுக்கு தாயா தாயான பாசமான பாவத்தில் தேடுறோம் இப்போ நான் சொல்கிறது என்னுடைய பாவத்தில் பார்க்குறேன் நீங்களும் உங்களுடைய மனதில் உங்களுக்கு நினச்ச மாதிரி கண்ணனை பார்க்கலாம் கண்ணனே வந்து விட்டான் அழகிய தேரினில் அனுமனின் கொடி பறக்க அழகிய தேரினில் அனுமனின் கொடி பறக்க கண்ணனே வந்து விட்டான் கமல கண்ணனே வந்து விட்டான் எங்கே வந்தார் வீட்டுக்கா கண்ணன் நுழைந்ததோ போர்க்களம் பார்த்தனுக்கோ பாடசாலை கண்ணன் நுழைந்ததோ போர்க்களம் பார்த்தனுக்கோ பாடசாலை உலகுக்கே பாடமது என் கண்ணன் தந்த கீதையது உலகுக்கே பாடமது என் கண்ணன் தந்த கீதையது என்ன சொல்றார் கீதையில் எதிரணியே உறவினர்கள்தான் ஆசான் அறிஞர்களும் அதில் அடக்கம் எதிரணியே உறவினர்கள்தான் ஆசான் அறிஞர்களும் அதில் அடக்கம் தெரிந்தே போராடு தெளிவுறும் உன் மனவீடு தெளிந்தே போராடு தெளிவுறும் உன் மனவீடு என்றே சொல்லி கண்ணனே வந்து விட்டான் கமல கண்ணனே வந்து விட்டான் நடந்தா அழகிய தேரினில் அனுமனின் கொடி பறக்க அழகிய தேரினில் அனுமனின் கொடி பறக்க கண்ணனே வந்து விட்டான் கமல கண்ணனே வந்து விட்டான் இப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணனை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாவனை செய்து எந்த வகையிலும் பாவனை பண்ணலாம் அதுதான் கண்ணன் ராமனை கூட அப்படி சிந்திக்க முடியாது ராமன் நேர்மையானவன் பத்தினி தர்மவன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஏகபத்தினி விரதன் தந்தை சொல்மிக்க தாய் சொல்மிக்க மந்திரில் வாழ்ந்தவன் குருகளை பூஜித்தவன் கண்ணன் எல்லா நிலையிலும் வாழ்ந்தவன் குழந்தையாய் காதலனாய் கல்வனாய் எப்படி அதனால் உங்கள் மனதுக்கு தகுந்த மாதிரி அதை பாவனை பண்ணி பாருங்க அந்த கண்ணன் அந்த அஷ்டமி நாளில் நிச்சயமாக நம் வீடுகளிலும் மனங்களிலும் குடியேறி நிரந்தரமாக வாசம் செய்வான் அவருடைய அருளால் பேரருளால் அத்தனை சௌபாகியங்களையும் நமக்கு கிடைக்க வழிவகுப்பான் என்று சொல்லி அந்த கிருஷ்ண ஜெயத்தை அனைவரும் கூடி குழந்தைகளோடு மகிழ்ந்து கொண்டாடி பரிபூர்ண அருளை பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் எல்லா வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லா வளங்களும் தந்து அருள் புரிய பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வாதம் மறக்காம சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்